ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் கிரிக்கெட் பற்றின கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தோனியோட இடத்தை ரிஷப் பந்த் மட்டும் இல்ல எந்த ஒரு வீரரும் நிரப்புவது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். சமீப காலமாகவே தோனியுடன் ரிஷப் பந்தை ஒப்பிட்டு பல கருத்துக்கள் வெளிவந்து இருக்கின்றனர். இது போன்ற கருத்துக்கள் கௌதம் கம்பீர் ரொம்பவே கடுப்பாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து பேசிய அவர், சமீப காலமாக ரிஷப் பந்த் சிறப்பாக செயல்பட்டு வந்தாலும் அவர் தோனியோட இடத்தை நிரப்புறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோனி விக்கெட் கீப்பிங், பேட்டிங், பினிஷிங் மற்றும் ஆட்டத்தின் போக்கை அறிந்து அதற்கேற்றார் போல் ஆலோசனைகளை பவுலர்களுக்கு வழங்கி அணியை வழிநடத்தக்கூடிய திறமை கொண்டவர். உலக கோப்பை நெருங்கி வரும் இந்த நிலையில் இவரை போன்ற ஒரு அனுபவ வீரர் இந்திய அணிக்கு மிகவும் அவசியம். மேலும் மகேந்திர சிங் தோனி மற்றும் தினேஷ் கார்த்திக் ஆகிய இருவரும் அணியில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். எனவே உலக கோப்பை அணியில் ரிஷப் பந்திற்கு வாய்ப்பு கிடைப்பது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிஷப் பந்த் ஒரு சிறந்த வீரர் என்றாலும் அவர் தோனி போன்ற ஒரு அனுபவ வீரருடன் ஒப்பிடுவது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். ரிஷப் பந்த் கிரிக்கெட்டில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. தோனியோட இடத்தை ரிஷப் பந்த் மட்டும் இல்ல வேற ஒரு எந்த ஒரு வீரராலும் நிரப்புறது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.